வெல்கம் டு மிகுல்வா யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆரியர் அல்லாத மக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர் தசையுக்கள் பின் வேதகால சமூகத்தில் பெண்களின் பங்கு குறைந்து போனது பையம்பள்ளி டேஸ் மாவட்டத்தில் உள்ளது வேலூர் வேதகால அரசியலின் அடிப்படை அழகு டேஸ் ஆகும் குடும்பம் பின் வேதகாலத்தில் திருமணம் தொடர்பான விதிகள் டேஸ் பெற்றன கடினம் பெற்றன அடுத்து பொருத்துக ஆசிரமங்கள் வாழ்க்கையின் நிலைகள் பிரம்மச்சரியம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாணவ பருவத்தில் தான் இருக்கும் கிரகஸ்தம் வந்து திருமண வாழ்க்கை சொல்லுவாங்க வன பிரதஸ்தம் வந்து வன நாளை காடு காடுகளுக்கு சென்று தவம் செய்தல் சன்னியாசம் வந்து துறவர வாழ்க்கை ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று கேன்சர் எழுது ரெண்டாவது செகண்ட் ஒன்று கேன்சர் எங்கே இருக்குது ஃபோர்த்தில் இருக்குது தேர்டு ஒன்று கேன்சர் லாஸ்ட் இந்த தான் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் அறுநூறு வரையிலான காலகட்டம் ஆகும் சரி இதிகாசங்கள் ஸ்மிருதியை சேர்ந்தவையாகும் சரி கிராமத்திற்கு தலைவர் ராஜன் ஆவார் தவறு அரசர் தன் நிலைமையை வலுப்படுத்தி கொள்ள பல சடங்குகளை செய்தார் சரி கூற்றை காரணத்துடன் பொருத்தி சரியான விடையை செய்யவும் கூற்று கொடுத்துருக்காங்க காரணம் கொடுத்துருக்காங்க இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ரெண்டுமே சரிதான் ஆனால் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல செகண்ட் ஒன்னுக்கு அதே மாதிரி தான் என்ன ஆன்சர் அப்படின்னா இரண்டு கூற்றுகளும் சரியானவை இதுதான் ஆன்சர் தேர்டு ஒன் கீழ்கண்டவற்றுள் எது வேதகால பண்பாடு குறித்த சரியான தொடராகும் பாத் என்ற வழியானது ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் பங்கை செலுத்துவதாகும் இது சரிதான் அப்புறம் சத்திரியர்கள் போரிடும் வகுப்பை சேர்ந்தவர்கள் இதுவுமே சரிதான் இதுல இந்த ரெண்டு சரியான விடை இருக்கு சரியான விடையை வட்டமிட்டு பொருத்தமான இடங்களில் எழுதவும் ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் எழுதிடலாம் பஞ்சாப் பகுதி டேஸ் என அழைக்கப்பட்டது சப்த சிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ரிக் வேத கால மக்கள் தங்கத்தை டேஸ் எனவும் தங்கத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிரண்யா இங்கேயே மூணு ஆன்சர் கொடுத்துருங்க மூணு ஃபில்லப்பில் ஃபில் பண்ண போகிறோம் இருமை சியாமா தாமிர எனவும் தாமிர மற்றும் செப்பை அயாஸ் அவங்களே மூணு கொடுத்துருக்காங்க எனவும் அழைத்தனர் எய்த் ஒன் நாங்கள் யார் யார் சொல்லி கண்டுபிடிக்க போறோம் நாங்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்த மக்கள் நாங்கள் இந்தோ ஆரிய மொழி பேசுபவர்கள் நாங்கள் இடம் விட்டு இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் எங்களது முதன்மை தொழில் கால்நடை மேய்த்தலாகும் ஆரிய மொழி பேசினாலே அவங்க யார் தான் ஆரியர்கள் அப்ப இது எல்லாம் யார குறிக்கும் ஆரியரை குறி குறிக்கும் நெக்ஸ்ட் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையிலி குறுகுல கல்வி முறை பற்றி சிறு குறிப்பு வரைக குறுகுல கல்வி தான் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு குறுகுல கல்வினா என்ன அப்படின்னா குருவுடன் தங்கி ஆற்றங்கரை கோவில் போன்ற இடங்களில் கற்றல் ஓலைச்சுவடி மூலம் எதங்கள் கற்றல் அவங்க வந்து ஆற்றங்கரை ஓரமாக கோயில் உட்காந்து தான் கல்வி கேட்பாங்க குருவோட உட்காந்து ஓலைச்சுவடி மூலமாகவும் வேதங்களை கற்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குருவோட வீட்டிலே இருந்து குருவுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்து தான் அவங்க என்ன செய்வாங்க குருகிட்ட வந்து வேதத்தை படிப்பாங்க இதுதான் குருகுல கல்வி இல்லை இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதலாம் இதோட தாள் ஒன்பது ஓவர் நெக்ஸ்ட்டு கிளாஸில் தாள் பத்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்